காதல் ஒரு சுகமான அனுபவம், சில டைம்ல சுகமான வலி கூட சொல்லலாம். காதல்ல பாத்தீங்கன்னா பல ரகம் இருக்கு. பார்த்ததும் காதல், பார்க்காமல் காதல், முதல் காதல், பள்ளி பருவ காதல், திருமணத்துக்கு முன்னாடி, நிச்சயத்துக்கு அப்புறம் வரும் காதல், திருமணத்துக்கு அப்புறம் வரும் காதல், ஒரு தலை காதல், பலமுக காதல், முதுமையிலும் காதல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான காதல் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்மளோட தமிழ் பாடலாசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா அவங்க மூவிஸ்ல பாடல் எல்லாம் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் காதல், உங்கள் ஆர்ஜே ஷர்மிளியுடன். ஸோ இன்னைக்கு முதல்ல நம்ம எது பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் வரும் முதல் காதல், இதை பத்தி தாங்க பேச போறோம். இந்த காதல் பார்த்தீங்கன்னா அது காதலா இல்லாட்டி இன்ஃபாக்சுவேஷனா தெரியாம ஒரு நிலை தடுமாற்றமா இருக்க நேரத்தில் வரும் காதல். நிறைய பேருக்கு இந்த காதல் வந்து சக்சஸ் ஆகுது, நிறைய பேருக்கு அது காதலானே தெரியாம இருக்கு. இதுதான் ரொம்ப அழகா பாவிஜி ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிரிக்ஸ், இது கேளுங்க. முதல் காதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்கும், அது வந்து ப்ரப்போஸ் பண்ண பயமாக இருக்கும், அந்த பொண்ணு பார்த்தாலே அப்படி கை கால் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி அழகான காதல் தான் இந்த முதல் காதல் ப்ளஸ் இந்த ஸ்கூல் டைம் காதல். ஸோ இந்த காதலுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேட்கலாம். அனிருத்தின் செயல் தனுஷோட வரிகளில் த்ரீ மூவிலேருந்து ஒரு செமையான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க. இது ரிலாக்ஸ் காதல், உங்கள் ஆர்ஜி ஷர்மிளியுடன். ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே நீச்சமாய், இது போதும் சிரிப்பாய் அன்பே, என் நாடியை சிதற்க வைத்தாய், என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், I love you.
சக்ஸஸ் காதல் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜி ஷர்மிலி. முதல் காதல் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆனாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காதல் தோல்வியில் தான் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஒரு காதலில் விழுகணும்னா ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க மனசில் வந்து அந்த முதல் காதல் ஒரு ஸ்பெஷல் பிளேஸாக எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காதல் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கும். நம்மளால் அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணவங்க மாதிரி எங்களை நம்ம லவ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு வந்து திரும்பியும் இன்னொரு டைம் இன்னொருத்தங்களை லவ் பண்ணும் ட்ரஸ்ட் பண்ணுன்னா ஒரு பயம் இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளோ ஒரு அந்த லவ்வில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹேட் இருந்துச்சு, நம்மளால் திருப்பியும் ஒருத்தங்களை வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா, பண்ணணுமா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு எல்லாமே வந்து அழகாக பதில் சொல்ல மாதிரி தாமரை ஒரு சூப்பரான வரி தந்திருக்காங்க, கேட்கலாம் அதை. தடுமாற்ற டைம்ல வந்து யாருக்கு தெரியும், நம்மளுக்கு வர அந்த இரண்டாவது காதல் வந்து நம்மளோட சோல்மேட்டா கூட இருக்கலாம், நம்மளை புரிஞ்சுங்களா கூட இருக்கலாம், ஒரு அருமையான லைஃப் பார்ட்னரா கூட அமையலாம். இதே மாதிரி ஒரு பாட்டை நம்ம கேட்க போறோம். வாரணமாயிரம் படத்திலிருந்து தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் அனல் மேலே பனித்துளி. கேட்டுட்டு வாங்க, இது உங்க ரிலாக்ஸ் காதல் வித் மீ ஆர்ஜி ஷர்மிலி. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி, இவைதானே இவளினே, இமையிரண்டும் தனித்தனே உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடை உறக்கங்கள் உரைத்தனே.
பாடலாகட்டும் இந்த மூவி ஆகட்டும் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன்னா இதில் வந்து லவ்வையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் லவ்வில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா அப்படியே சூழ்ந்து போயிருக்காமல் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும், அதுலேருந்து நீங்கள் மீண்டும் எப்படி லைஃப்பில் இன்னும் முன்னேறணும்னு அழகாக காமிப்பாங்க. உங்களை பிடிச்ச ஒரு பொண்ணு உங்களுக்காக அதுக்கப்புறம் வருவாங்க. லைஃப்பில் ரெண்டாவது காதலும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக சொல்லியிருக்க ஒரு மூவி தான் இந்த வாரம் 1000. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல், உங்கள் ஆர்ஜி ஷர்மிலியுடன். ஸோ காதல்னா எப்போ பாரு, இந்த ரொமான்ஸ் இருக்கணும், அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஏ க்யூட்டி ஏ ஸ்வீட்டி இப்படி சொல்லிட்டே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ச்சே நோ. காதலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கணும், கொஞ்சம் பிரிவு இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம பிரிஞ்சால் தான் நம்மளோட காதல் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க மேலே இருக்கிற அந்த நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அவங்க மேலே இருக்க ஈர்ப்பு எல்லாமே வந்து புரியும்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லவ்ஸ் வந்து பிரியும் மொத்தம் வந்து நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமான்னு சொல்லுவாங்க. இதுதான் தாமரை ரொம்ப அழகாக வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க, கேட்கலாம் வாங்க. பிரிவுக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து சேர்றது டைம்ல பிரிவுனா ஒரேடியா இருங்க, ஏ அப்படியே நீ யாரும் நான் அந்த மாதிரி இல்லாம ஒரு சின்ன பிரேக், ஒரு லவ்ல எடுத்துட்டு திரும்பி சேரும்போது பாத்தீங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணி அவங்களுக்காக ஏங்கி அந்த திரும்பி சேரும்போது ஒரு லவ் இருக்கும் பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும், சூப்பரா கூட இருக்கும். ஸோ இதுக்காக மாதிரி தான் ஒரு பாட்டு கேட்க போறோம். சில்லன் ஒரு காதல் படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ்ல அவரோட மியூசிக்ல வாலியோட வரிகள்ல இருந்து ஒரு செமையான பாட்டு கேட்டு வரலாம். இது ரிலாக்ஸ் காதல், நான் உங்க ஆர்ஜி ஷர்மிலி. தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுந்து மத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவதி தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. Oh,
நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ லவ் வந்து ஃபெயிலியர் ஆகி செகண்ட் லவ்ல சக்சஸ் ஆறதும் பார்த்தாச்சு. லவ்ல அந்த பிரிஞ்சு திரும்பி சேர்றதும் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? கல்யாணம் தான். எல்லா லவ் ஸ்டோரிக்கும் எண்ட் கார்டு வந்து கல்யாணம் சொன்னீங்கன்னா தத்தஸ்தூ இல்லவே இல்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா காதல் மலர்ந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நடுவுல எல்லாம் இந்த 90s படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ட் கார்டு எப்படி வரும்னா லவ்வர்ஸ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதான் எண்ட் கார்டு அப்படி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் உங்களோட ரியல் லைஃப் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒருத்தவங்களுக்காக உங்கள் லைஃப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து அது வரைக்கும் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் பசங்கள்லாம் ஃப்ரீயாக சுற்றுவாங்க, ஒரு கால் கட்டு போடணும். அந்த ரீசன் என்னென்னா உங்களை நம்பி உங்களுக்காக வீட்டில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் ஒருத்தவங்களுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வரும். லவ்னா வெறும் டார்லிங், சுச்சுக்குட்டி, புச்சுக்குட்டி இது மட்டும் இல்லைங்க. உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க, இந்த மாதிரி சொல்கிறது கூட ஒரு காதல் தான். அண்ட் வந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பா, என்ன பண்ணுறன்னு கேட்குறது, உடம்பு சரியில்லைன்னா வந்து வா டாக்டர்கிட்ட போகலாம் சொல்கிறது, லைக் வந்து ஒரு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வரும்போது வந்து ஒரு கப் காஃபி தருது, இது எல்லாமே வந்து காதல் தான். ஸோ காதலுக்கு வந்து எண்ட் கார்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ உங்கள் லைஃப் லாங்காக இந்த காதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம் ஒரு அருமையான பாடலில். இத்துடன் நான் வந்து இந்த ஷோ வந்து முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த பாட்டோட நம்ம வந்து நன்றி வணக்கம் சலாம் நமஸ்கே ததஸ்ததுன்னு சொல்லி இந்த ஷோவை முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ கடைசியாக கேட்க போகிறது ஹிப்ஹாப் தமிழனின் இசையில் கபிலனின் வரிகளில் அழகான ஒரு அப்படியே நயன்தாராவும் நம்ம விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்ச ஒரு படத்துல இருந்து செம்மையான ஒரு பாட்டு கேட்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த சாட்டர்டே உங்களை வேற ஒரு ஷோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் சலாம் நமஸ்தே சொல்லி விடைபெறுவது உங்கள் லார்ஜி ஷர்மிலி. நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அந்த நீயே போதும், இமைகள் நாங்கும் போர்த்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழும் எல்லை சென்று ஒன்றாக எல்லை சென்று ஒன்றாக தாய்மொழி போலே நீ
வாழ்வாய் என்னில். உன்னிடல் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில். மின்மினி பூவே உன் காதல் கண்ணில். புதிதாய் கண்டேனே என்னை உன்னில். ஆமதமாய் கண்ட பின்னும் ஆய் மரியாய் வந்தாய் நான் தூங்கவே. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். தீர்க்கவே வெண்ணீரில் மீனீந்துவே உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவை